அதிகாரம் முதல் வசனங்கள் என் என் பிள்ளைகளே பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாந்தர பலி அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் இந்த ரெண்டு வசனத்துல அப்போஸ்தல யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு ரெண்டு பெயரை கொடுக்கிறார் ஒன்று பரிந்து பேசுகிறவர் இன்னொன்று கிருபாதார பலி கிருபாதார பலி என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் நம்ம நிறைய நேரம் துதிப்போம் கிருபாதார பலியாக எனக்கு வந்தவரே அது அர்த்தம் என்ன கிருபைக்கு ஆதாரமான பலி அதான் கிருபாதார பலி கிருபைக்கு ஆதாரமான பலி அதாவது பாவம் செய்த மனுக்குளம் தேவனை விட்டு வழிவிலகி தேவனை விட்டு பிரிந்து தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாத ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அந்த மனுக்குலத்தை திரும்ப தன்னோடு சேர்ப்பதற்கு தேவன் பாராட்டின அந்த கிருபைக்கு ஆதாரமாக இயேசு சிலுவையிலே பலியானார் அலேலூயாம் அலேலூயாம் பாவம் செய்த மனுஷன் திரும்ப தன்னிடத்தில் வரணும் என்பதற்காக கத்தர் இலவசமாய் ரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்ம மேல அவர் கிருபை பாராட்டினார் அந்த கிருபைக்கு ஆதாரமாக நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமர்ந்து கொண்டு நமக்காக இயேசு பலியானார் கிருபைக்கு ஆதாரமாக பலியானார் கிருபாதார பலியானார் இப்படி முழு மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தேவ கிருபை விளங்கப்படும்படி ஏசு கிருபாதார பலியாக சிறுமியில் பலியானது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு மாத்திரமல்ல முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஒருவேளை கத்தன் வருகை தாமதமானால் இன்னும் வர பிறக்கப் போகிற சந்ததிக்கும் கத்தர் கிருபாதார பலியாக சிலுவையிலே மறித்தார் அல்லையிலுயாம் அந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக அந்த கிருபையை பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் எல்லா ஜனங்களுக்கும் அவர் அந்த கிருபையை காண்பித்தார் அங்கே இயேசு கிருபாதார பலியாக சிலுவில மறித்தது முழு உலகத்திற்கும் ஆனால் முதல் வசனத்தில் யோவான் சொல்கிறார் ஏசு நமக்காய் பரிந்து பேசுகிறவர் இந்த கிருபாதார பலி என்கிற ஊழியத்தை இயேசு ஒரு நாள் உலகத்தில் செய்து முடித்து விட்டார் அவர் சிலுவையில் பலியாகி கொண்டிருப்பதில்லை ஒரு நாள் இயேசு இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் பலியாகி அந்த கிருபாதார பலி என்கிற ஊழியத்தை செய்து முடித்துட்டார் அது பூமியில் நடந்த ஊழியம் ஆனா பரிந்து பேசுகிற ஊழியம் என்பது மறைத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்து ஏறெடுக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு பரலோகத்திலே பிதாவினிடத்தில் அவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த ஊழியம் பரலோகத்து நடக்கிற ஊழியம் அது முடிவில்லாத ஊழியம் இன்னமும் தொடர்ந்து நடக்கிற ஊழியம் அல்லையா லூயாம் கிருபாதார பலி என்கிற ஊழியம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆனால் பரிந்து பேசுகிற ஊழியம் என்பது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய உங்களுக்காக எனக்காக தான் இயேசு பரிந்து பேசுகிறார் அல்லையிலா நான் எத்தனை பேர் புரிஞ்சது ஏசு சிலுவையில மறித்தது முழு உலகத்துக்கும் ஒரு நாள் மறித்தது ஊழித்து முடித்து விட்டார் ஆனால் இன்றைக்கு பிதாவின் வலது பாரசு அமர்ந்து கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவது முழு உலகத்திற்காக அல்ல அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரை ஆராதிக்கிற உங்களுக்காக எனக்காக மட்டும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்ன பரிந்து பேசுகிறார் இந்த பரிந்து பேசுவது அப்படின்னு சொன்னால் அவரோட அர்த்தம் என்ன அப்படின்னா தவறு பண்ண ஒரு குற்றவாளிக்காக நீதிமன்றத்தில் வக்கீல் வழக்காடுகிறாரே ஒரு அட்வொகேட்டு தப்பு பண்ண ஒரு ஒரு குற்றவாளிக்காக அவனுக்கு பரிந்து பேசி அவனுக்காக வழக்காடுகிறாரே அந்த வழக்காடுவதுதான் பரிந்து பேசுவது இப்போ இயேசு என்ன பரிந்து பேசுகிறார் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் இயேசுவே ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தெல்லாம் அறிந்த பின்பும் அநேக நேரங்களிலே நாம் தடுமாறின சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ரட்சிக்கப்படுவது முன்பு அநேக பாவம் செய்தோம் அநேக தவறு செய்தோம் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு சத்தியம் இதுதான் தெரிந்த பின்பும் அநேக சூழ்நிலைகளிலே நாம் தவறி விழுந்தோம் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது அநேக தவறு செய்தோம் அநேக பாவம் செய்தோம் ஆனால் இன்னும் ஏன் அவர் சமூகத்தில் நிற்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பின்பு ரட்சிக்கப்படும் முன்பதாக பாவம் தெரியாமல் செய்தோம் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் தெரிந்திருந்தோம் அநேக சூழ்நிலை நம் புத்தி நம்முடைய தடுமாற்றத்தினாலே நம்முடைய பலவீனங்களினாலே நம் விரோதமாய் வந்த சூழ்நிலைகளினாலே அநேக தவறுகள் செய்தோம் சில நேரங்களிலே தெரிந்தே சில பாவங்களை செய்தோம் சூழ்நிலைகளை சாத காரணம் காட்டி மனிதர்களை காரணம் காட்டி அநேக தவறுகள் செய்தோம் ஆனா நம்முடைய தவறுகளுக்கு தக்க தண்டனையை தேவன் தராமல் அல்லது நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து போய் அவர் விட்டு பின்வாங்கி போகாமல் எவ்வளவோ தவறு செய்தாலும் அதையெல்லாம் மன்னித்து மன்னித்து நம்மை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல் இன்றைக்கு அவர் சமூகத்தில் அவர் சபையில் அவர் ஆராதிக்கும் முடியான கிருவை தந்திருக்கிறாரு இந்த கிருவை நமக்கு கிடைத்தது இயேசுவின் பரிந்து பேசுகிற ஊழியத்தினால் அல்லையிலூயா